பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நம்ம ஒரு அந்தரங்க ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். மத்தையோ 6:6 சொல்லியிருக்கிறது, நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே நீ ஜபத்தை ஏறிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 44:21 சொல்கிறது, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். சோ உன்னுடைய இருதயத்துல அந்தரங்கத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, உன்னுடைய அறை கதவை பூட்டி, உன்னுடைய இருதய கதவை பூட்டி, உன்னுடைய மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து அவைகளை பூட்டி அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி உங்களுடைய அந்தரங்கத்தின் காரியங்களை கர்த்தரிடத்துல நீங்கள் ஏறெடுக்கும் போது அவர் வெளியரங்கத்திலே உங்களுக்கு பதிலை கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். எந்த காரியமும் நான் சொல்றேன்னே, அந்தரங்கத்துல நீங்களும் உங்க நேசரும் தான், அதுல வேற யாருக்குமே இடம் கிடையாது. மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் கூட அங்க கிடையாது. இப்போ அந்தரங்கத்துல ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்துல ஜெபிக்கிறதுனா எதுனா, உங்களுடைய பர்சனல், உங்களுடைய வெரி வெரி பர்சனல் அந்த காரியங்கள் இருக்குல்ல, அது நீங்களும் கத்துறோம். அவர் இடத்துல மட்டும் நீங்க ஏறணுங்க. என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ நீங்கள் அந்தரங்கத்துல ஏறெடுக்கும் போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விடும்போது எந்த காரியங்களை நீங்க ஏறெடுக்கிறீங்களோ, அந்தரங்கத்துல ஏறெடுக்கிறீங்களோ, வெளியரங்கத்திலே கத்தர் உங்களுக்கு பதில் அளிக்க வல்ல தேவனா இருக்கிறார். அதனால பாருங்களேன், இருதயத்திலே அவள் அழுது, மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்தார். சில நாளைக்குள்ளே அவளுடைய வாழ்க்கையிலே அதற்கான பதில் கிடைத்தது. இன்றைக்கு கத்தர் சொல்கிறார், நீங்க கத்திதான் ஜோம் பண்ணணும் எல்லாம் கிடையாது, நீங்க வெளியே எல்லாரும் பார்க்கணும்னு ஜோம் பண்ணணும் இல்ல, முழங்கால் படிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய அந்தரங்கத்துல, உங்களுடைய இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நீங்க கத்தரை நோக்கி என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, வெளியரங்கத்திலே கத்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். ஹலலூயா. இந்த நாளில கத்தர் சொல்கிறார், உன்னுடைய ஜபம் அந்தரங்கமான ஒரு ஜபமாயிருக்கட்டும், உனக்கும் உன் நேசருக்குமான ஒரு காலமாயிருக்கட்டும், உனக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக ஷோ காமிக்கிற ஜபமா இருக்கக்கூடாது, உனக்கும் உன் நேசருக்குமான நேரம் அது. அந்த நேரத்தை பரிசுத்தமாய் செலவு பண்ணலாமா? ஜோம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த நாளில ஆண்டவரே இந்த அந்தரங்க ஜபம் ஆண்டவரே எப்படி அண்ணாளின் வாழ்க்கையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய ஆண்டவரே சந்நிதியில அவள் ஊச்சி அழுவும் போது ஆண்டவரே அவளுக்கு நீங்க பதில கொடுத்தீங்களே, அதே போல ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே இந்த அந்தரங்க ஜபத்தை ஆண்டவரே உங்களுடைய பலிப்பீடத்துல ஆண்டவரே யார் யார் ஏறெடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபங்களுக்கு நீ பதிலை கட்டளையிட வேண்டுமா ஜபிக்கிறோம். அண்ணாளுக்கு பதிலை கொடுத்த தேவன் எங்களுக்கும் பதிலை கொடுக்க வல்ல தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே யார் யார் இந்த நேரத்துல ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல மனமாறாத பிள்ளைகள், வாழ்க்கை கட்டப்படாத பிள்ளைகள், ஆண்டவரே வாழ்க்கையில செட்டில் ஆகாத பிள்ளைகள் யார் யாருக்காய் அழுது ஜெபிக்கிறாங்களோ, அந்த பெற்றோர்களின் கண்ணீரை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஸ்டெடினஸ் நீர் கட்டளையிடுவீராக. எந்த காரியங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறதோ அந்த காரியங்களை கத்தர் மாற்றி கொடுப்பீராக. உங்களுடைய தீர்மானமும் உங்களுடைய திட்டமும் எங்களுடைய குடும்பத்துல நடக்கட்டும். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.